வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சன்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் அரை கிலோ சேப்பங்கிழங்கு வாங்கியிருக்கேன். இதில் வந்து மண் இருக்கும். இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கழுவி எடுத்த சேப்பங்கிழங்க நான் ஒரு குக்கரில் வேக வச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் பாத்திரத்தில் வேக வச்சு எடுக்கணுன்னாலும் எடுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம். இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்குங்க. ஒரு விசிலுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா சேப்பங்கிழங்கு குழஞ்சிரும். இப்போ சேப்பங்கிழங்கோட தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. அஞ்சு பல் பூண்டை தட்டிட்டு இது கூட சேர்த்துக்குங்க. அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு, இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக சேர்த்துருக்கோம். ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு. அடுத்ததாக நான் சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ சேர்த்துருக்க மசாலாவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம கடாயில் போட்டு வறுக்கும் போது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிரும். இதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்துக்குங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இதுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். தாளிக்கும் போது கருவேப்பிலை சேர்த்துக்குங்க, வாசனையாக இருக்கும். இப்போ மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்க சேர்த்துக்குங்க. இதுக்கு வந்து நான் நான்ஸ்டிக் கடாய் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா மசாலா வந்து கடாயில் ஒட்டாமல் வரும். அதனால் நீங்கள் வந்து நான்ஸ்டிக் தவா இல்லைன்னா அடிகனமான கடாய் எடுத்துக்குங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை சேப்பங்கிழங்க இந்த மாதிரி கலந்து விடுங்க. சேப்பங்கிழங்கு நல்லா மொறு மொறுன்னு வரணும். அது வரைக்கும் அடுப்பில் வச்சு எடுத்துக்குங்க. அடுப்பு தீயை லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேம்லன்னு மாற்றி வச்சுக்குங்க. எண்ணெய் கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சேப்பங்கிழங்கு வறுவல சாம்பார் ரசம் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். மொறு மொறுன்னு சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறதுமே ரொம்ப ஈஸி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் டேஸ்டியான சேப்பங்கிழங்கு வறுவல் செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.